வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, நியா நானா நிகழ்ச்சியில் பாதியில் கண்கலங்கி வெளியேறிய கோபிநாத் அவர்கள், நடந்தது என்ன, மறக்க முடியாத நினைவுகள், வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் நியா நானா நிகழ்ச்சியில் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கான எபிசோடின் ப்ரோமோ வெளியாகியிருக்கிறது. அதில் இந்த வாரம் தமிழ் திரையுத்துறையில் தத்துவ பாடல்கள் என்ற தலைப்பில் பாடகர்கள் ஒருபுறமும் பாடல் ரசிகர்கள் ஒருபுறமும் விவாதிக்கிறாங்க. இந்த நிலையில 80 காலகட்டத்தில் வெளியான ஒரு பாடலை கேட்டு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருந்த கோபிநாத் அவர்கள், தன்னால் இதற்கு மேல் நிகழ்ச்சி நடத்த முடியவில்லை என்று பிரேக் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து அவர் வெளியேறிய புரோமோ இப்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அதாவது, பொதுவாக குழந்தை பருவம் முதல் வயதான பருவம் வரை எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில நினைவுகளோடு சில பாடல்கள் ஒட்டியிருக்கும். அது சந்தோஷமான தருணங்களாகவும் இருந்தாலும் சரி, சோகமான தருணங்களாகவும் இருந்தாலும் சரி, அதில் ஒரு சில பாடல்கள் மனதிற்கு ஆறுதல் கொடுக்கும். சில பாடல்கள் எந்த நேரத்திலும் கேட்டாலும் மனதிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்துவிடும். பள்ளி படிக்கும் போதே புத்தகத்தில் இடம்பெற்ற பாடல்கள் இருந்தாலும் சரி, பருவம் வந்த பிறகு கேட்டு ரசித்த தத்துவ பாடல்கள் இருந்தாலும் சரி, எல்லாமே இனிமைதான். காதலுக்கு மட்டும் பாடல் தேவையில்லை, சோகத்திற்கு பாடல்தான் அருமருந்து. அதை உணர்ந்து விதமாக இந்த வாரம் நியா நானா நிகழ்ச்சியில் கோபிநாத் முன்னிலையில் விவாதம் சிறப்பாக நடைபெறுகிறது. அதில் ஒரு பக்கத்தில் தத்துவ பாடல் ரசிகர்களை இருக்கிறாங்க, மறுபக்கத்தில் பாடகர்கள் இருக்காங்க. அதில் பாடல்களை விடவும் பாடல் ரசிகர்கள் பாட்டு பாடியதை கேட்பது காதுகளுக்கு இனிமையாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த பாடலின் இத்தனை அர்த்தங்கள் இருக்கிறதா என்று இப்போதைய தலைமுறை கூட புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த நிலையில் தத்துவ பாடல்கள் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இருந்த எல்லா முன்னணி நடிகர் படங்களிலும் இடம் பிடித்திருந்தாலும், அந்த பாடல்கள் இப்போது ரசிகர்கள் எந்த அளவுக்கு ரசிகர்கள் என்பதை இந்த வாரம் நியா நானா நிகழ்ச்சி வெளிக்காட்டுகிறது. அதில் நிழல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடல் வரிகளை ரசிகர்கள் பாட அதை கேட்ட கோபிநாத் மெய்மறந்து போகிறார். பாடல் ரசிகர்களை ரசித்து இது ஒரு பொன்மாலை பொழுது என்ற பாடலின் வானம் எனக்கு ஒரு மோதிரம், நாளும் எனக்கு அது செய்தி சொல்லும், ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் செய்தி தரும், கேள்விகளால் வில்விகளை நான் செய்வேன் என்ற வரிகளை பாடிக்கொண்டிருக்கும் போது கோபிநாத், நான் கே நகர் தெருக்களில் 13 கிலோமீட்டர் துணி மூட்டையை தூக்கி கொண்டு நான் திரிஞ்சபோ என்னை ஃபீல் பண்ண வச்ச பாடல் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது அவருடைய குரல் கரகரம் என்று மாறி கண்ணீர்களில் எட்டியபடி பார்த்தபடி, அதோடு கோபிநாத் என்னால் பேச முடியல, ஒரு பிரேப்க எடுத்துக்கலாம் என்று கூறியிருக்கிறார். இந்த உணர்வு புறமான புறமோ அதிகமான கருத்துக்களை பெற்று வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.